பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. மேட்டுப்பாளையத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள். கனமழையால் கோவை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. திருப்பூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தேனியில் பழைய பேருந்து நிலையம் அருகே குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோட்டில் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் தவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவில் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் பெங்களூரு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. பெங்களூருவில் கட்டுமானப்படி நடைபெற்று வந்த 7 மாடி கட்டடம் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கியவர்களில் ஒருவர் சடலமாகவும் 14 பேர் உயிருடனும் மீட்பு. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று வலுவடைகிறது. நாளை இரவு ஒடிஷா, சாகர் தீவுகள் இடையே கரையை கடக்க வாய்ப்பு. தானா புயல் எதிரொலியாக பல்வேறு மாநிலங்களில் சுமார் 200 ரயில்கள் ரத்து. ஒடிஷா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் 28 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நாமக்கல்லில் 16,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நவம்பர் முதல் மாவட்டங்களில் வளர்ச்சித் திட்டங்களை நேரில் கள ஆய்வு செய்ய உள்ளதாக அறிவிப்பு. திமுகவின் செல்வாக்கு சரியாமல் உயர்ந்துள்ள நிலையில் அதிமுகவின் மதிப்புதான் குறைந்துள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம். மக்களான உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் சொல்றேன், அடுத்த ஒரு சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றி பெறுவோம். அதிமுகவின் வலிமையை சிலர் குறைத்து மதிப்பிடுவதாக சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக கூட்டணி புகைய ஆரம்பித்து விட்டதாகவும் பேட்டி. திமுக கூட்டணியில் வலிமையா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்னாச்சு? புகைய ஆரம்பிச்சிருந்த அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஏற்கனவே அவர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக கட்சியிடம் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில்கள். முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ரஷ்யா யுக்ரைன் இடையிலான மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும். அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயார் என ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரியங்கா காந்தி. முதல் முறையாக தேர்தல் களம் காணும் பிரியங்காவை பாசத்துடன் வரவேற்ற மக்கள்.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்தது ஷிண்டேவின் சிவசேனா தரப்பு. 45 பேர் கொண்ட பட்டியலில் 37 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. மாமல்லபுரத்தில் காவலாளியை தாக்கிய 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். தப்பியோடிய மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. சென்னையில் பெண்களின் பயண பாதுகாப்பை உறுதி செய்திட விரைவில் இளஞ்சிவப்பு நிற ஆட்டோ திட்டம். பெண்களே ஓட்டும் வகையில் முதற்கட்டமாக 250 ஆட்டோக்களை அறிமுகப்படுத்த முடிவு. தொழிலாளர் போராட்டத்தால் 100 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாம்சங் நிறுவனம் தகவல். இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை நகரின் பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. பந்தய சாலை, உக்கடம், உப்படக்கார வீதி, டவுன்ஹால், புலிகுளம், பீடமேடு, சிங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வானது இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் கோட்டை பிரிவு பகுதியில் நீரோடையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேட்டுப்பாளையத்தில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஈரோட்டில் கனமழையால் கடைகளுக்குள் நீர் புகுந்ததால் வியாபாரிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர். ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஏபிடி சாலையில் சல்மான் என்பவருக்கு சொந்தமான கடையில் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காலணிகள் சேதமடைந்தன. இதேபோன்று தாழ்வான இடங்களில் உள்ள கடைகளிலும் தண்ணீர் புகுந்தது. தேனியில் சுமார் ஒரு மணி நேரம் மழை வெடித்து வாங்கியது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி, கருவேல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான கொடையாஞ்சி, பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், வளையாம்பட்டு, கிரிசமுத்திரம், கச்சேரி ரோடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது.